இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் மேட்ரிக்ஸ்லாம் மெத்தட் டூ. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும்னு பார்த்தோம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து மெத்தட் ஒன்று பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மெத்தட் டூ. இந்த மெத்தட் டூவில் என்ன கான்செப்ட்னா ஸ்கொயர் ரூட் கான்செப்ட். இது வந்து ஸ்கொயர் ரூட்னு அடுத்த ஒரு டாப்பிக்லேயும் படிப்போம், அதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலாக படிச்சுக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் சீக்வல் ஸ்கொயர் ரூட் 248 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 52 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 144 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கான்செப்ட் மெயினாக நம்ம பார்த்துக்கணும்னா, உள்ளக்கே இருக்கிற சிம்பிள்ஸ் இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு வருது, இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் வருது. இதை வச்சு தான் இந்த எல்லா சமமுமே வரும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 144 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 12. அடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் 52 இருக்குது, 52 நம்மளால் ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அதனால் 52 இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே ஆட் பண்ணுறோம், கூட்டல் பண்ணுறோம் சரிங்களா. 52 ப்ளஸ் 12 64, 64 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 8. அடுத்து 248 ஸ்கொயர் ரூட் இருக்குது, இந்த 248 நம்மளால் ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அப்போ இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கே கொண்டு போய் பண்ணுறோம், 248 கூட்டல் 8 போட்டோம்னா 256, 256 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 16. நமக்கு கடைசியாக கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 16 சரிங்களா. கடைசியாக என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்து போடுறோம். திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன், இது என்ன கான்செப்ட்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோ மைனஸ் பண்ணிக்கிட்டோ போனோம்னா நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர் அதுதான். இந்த சம்ம பாருங்கள், ஸ்கொயர் ரூட் சீக்வல் டு 248 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் சீக்வல் டு 52 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் சீக்வல் டு 144. இப்போ 144 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 12, 52 நம்மளால் ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அதனால் கண்டுபிடிச்ச 12 கூட்டு போய் அங்கே கூட்டுறோம், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இங்கே கூட்டுறோம். 52 ப்ளஸ் 12 கூட்டினோம்னா 64 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 8. இங்கே ஸ்கொயர் ரூட் 248 இருக்குது, 248 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அதனால் கண்டுபிடிச்ச 8 கொண்டு போய் இங்கே போடுறோம். போனோம்னா 256 ப்ளஸ் 8 248 ப்ளஸ் 8 256 ஸ்கொயர் ரூட் 256 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 16 கடைசியாக வர்றதுதான் ஆன்சர். இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் 41 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 21 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 19 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 9. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 9 வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 3 கிடச்சிரும். அடுத்து கான்செப்ட்டுக்கு வாங்க, இங்கே 19 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற மைனஸ் சிம்பிளை போட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் போடுறோம். 19 3 போச்சுன்னா 16 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 4. அடுத்து ஸ்கொயர் ரூட் 21, இந்த 21 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது, ஆனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச 4 எடுத்துகிட்டு போய் கூட்டுறோம், கூட்டினோம்னா ஏன் கூட்டுறது இல்லை, இங்கே சிம்பிள் இருக்குது அதனால கூட்டுறோம், ஆட் பண்ணுறோம். 21 4 கூட்டினோம்னா 25 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 5. அடுத்து 41 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இவ்வளோ மைனஸ் சிம்பிளை போட்டு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சர் 5 இங்கே போட்டதுக்கப்புறம் 41 5 போச்சுன்னா 36 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 6 கடைசியாக வர்றது தான் ஆன்சர். அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்டெப்பு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் 10 ஸ்கொயர் ரூட் 25 ஸ்கொயர் ரூட் 108 ஸ்கொயர் ரூட் 144 ஸ்கொயர் ரூட் 225. இங்கே இருக்கிற எல்லா சிம்பிளுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ப்ளஸ். அப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனால் போதும், கூட்டிகிட்டு போனால் ஆட் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால மாறி மாறி வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 225 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 25, இங்கே 144 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிச்ச 25 கூட்டோம்னா 169 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 13. அடுத்து 108 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது, ஏற்கனவே கண்டுபிடிச்ச 13 எடுத்து இங்கே போட்டோம்னா 13 எடுத்து போட்டோம்னா 108 13 கூட்டினோம்னா 121 121 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 11. அடுத்து 25 வந்து நம்மளால் நல்லா புரிஞ்சுக்காங்க, 25 நம்மளால் டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி கிடைச்ச வேல்யூவை வச்சு ஆட் பண்ணி தான் நம்ம போடணும். இதுக்காண்டி தான் அடுத்த சம்மு இந்த மெத்தடில் கொடுத்தேன். 25 11 கூட்டினோம்னா 36 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 6. அடுத்து 10 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து இந்த இதை ஆட் பண்ணிக்குவோம். 10 6 ஆட் பண்ணோம்னா 16 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாக கூட்டலாக இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக கழித்தல் ப்ளஸ் கூட்டல் இருந்துச்சு. இங்கே வரும்போது என்னென்னா, இங்கே இடத்துல 25 நம்மளால் ஸ்கொயர் ரூட் பண்ண முடியும், ஆனால் டைரெக்டாக எடுத்து போடக்கூடாது. அதுக்காண்டி தான் இந்த மெத்தடில் இந்த செம்மை பார்த்தோம். முன்னாடி உள்ளதை கூட்டி தான் நீங்கள் வந்து எடுத்து போடணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்மு, ஸ்கொயர் ரூட் 625 டிவைடு 11
இன்ட்டு 14 பை ஸ்கொயர் ரூட் 25 இன்ட்டு 11 பை 196 கொடுக்குறாங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளதை எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. ஸ்கொயர் ரூட் 625 பண்ணோம்னா 25, அடுத்து ஸ்கொயர் ரூட் 25னா 5, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. 25 பை 11 இன்ட்டு 14 பை 5 இன்ட்டு 11 பை 14. இப்போ எதை எதெல்லாம் அடிக்க முடியும்னு பாருங்கள். இந்த 11 இந்த 11 அடிச்சிடலாம், இந்த 14 இந்த 14 அடிச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது 25 5 தான், 5 25 அடித்தோம்னா 5. இதுதான் இதுக்கான ஆன்சர், ரொம்ப சிம்பிள் மெத்தட். அடுத்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஸ்கொயர் ரூட் 110 1 பை 4 கொடுத்து இதை சால்வ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா சிம்பிள் என்னென்னா 110 1 பை 4 ஸ்கொயர் ரூட்னு எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 441 டிவைடு 4, 110 வந்து டிவைட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 440 ப்ளஸ் 1, அதான் 441 வகுத்தல் 4. இதை போட்டு அப்புறம் இது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட்டையும் தனித்தனியாக எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் 441 டிவைடு ஸ்கொயர் ரூட் 4, 441 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 21, 4 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 2. இப்போ 21 டிவைடு 2னு போட்டாலும் 1 தான், அப்படி இல்லாடி 21 ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா 10.5. அப்போ ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு 10.5. அடுத்த சம்ம ஸ்கொயர் ரூட் 25 வகுத்தல் 81 மைனஸ் 1 வகுத்தல் 9, இந்த மாதிரி இருக்குது. இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் 25 வகுத்தல் 81 மைனஸ் 1 பை 9 இருக்கும்போது நம்ம இங்கே எதுவுமே மாற்ற முடியாததுனால இங்கே இருக்கிற வேல்யூவை மட்டும் நம்மளால் மாற்றிக்க முடியும். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. சீக்கிரம் 25 பை 81 மைனஸ் 9 பை 1, 25ல 9 போச்சுன்னா 16, 81 அது அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் கீழே உள்ளது எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 81 இப்போ ஸ்கொயர் ரூட் 16, ஸ்கொயர் ரூட் 81 இருக்குது. ஸ்கொயர் ரூட் 16 பண்ணோம்னா 4, ஸ்கொயர் ரூட் 81 பண்ணோம்னா 9. ஆன்சர் வந்து 4 பை 9. அடுத்து டெசிமலில் வராது. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் 0.16 இருக்குது, இதை எப்படி பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் 0.16 போட்டுட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது, அதனால் அதை வந்து ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். அப்போ இப்படி 2 நம்பரில் இருந்துச்சுன்னா 100 டிவைட் பண்ணணும், 2 ஜீரோ போட்டுக்கணும். ஸ்கொயர் ரூட் 16 பை 100 சீக்குவல் டு 16 ஸ்கொயர் ரூட், இது தனியாக ஸ்கொயர் ரூட் 100னு போட்டோம்னா 4 பை 10, 4 பை 10 வந்து டிவைட் பண்ணோம்னா 0.4, ஆன்சர் சீக்குவல் டு 0.4. அதே கான்செப்ட் தான் இந்த மட்டும் வரும், ஸ்கொயர் ரூட் 0.01 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 0.004 இருக்குது. அதை எடுத்து கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன், 0.01 போட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணி இதுக்கு முன்னாடி சம்மில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 ஜீரோ போடுங்கண்ணே. இங்கே 4 நம்பர் இருக்குது, அப்போ 4 ஜீரோ போடணும். ஸ்கொயர் ரூட் 0.01 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 64 பை 4 ஜீரோ, 10,000 எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண, இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல இதை மட்டும் நான் வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் சீக்கிரம் 0.01, 64 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 8, 10,000 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 100, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து இதையும் வகுத்துக்கிறேன், 0.01 ப்ளஸ் 8 100 வகுத்தோம்னா 0.08. இப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் 0.09. இப்போ 0.09 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 0.3, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் கொடுக்குறாங்க, ஸ்கொயர் ரூட் 25 பை 10,000 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 225 பை 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 1 பை 10,000, இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம டைரெக்டாக ஸ்கொயர் ரூட் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிக்காங்க, எழுதிக்கிட்டு 25 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 5, 10,000 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 100, 225 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 15, 100 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 10, 1 ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது, 10,000 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 100. இப்போ எடுத்து டைரெக்டாக நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 5 × 15 × 1 = 75, 100 × 10 × 100 100,000. இப்போ இதை வந்து 75 ÷ 100,000 ஃப்ராக்ஷன் பண்ணோம்னா இந்த இதுதான் 0.00075. இல்லை ஒரு என்ன ஒரு கான்செப்ட்னா இந்த மாதிரி இருக்கும்போது 5 நம்பர் இருந்துச்சுன்னா கடைசி 2 நம்பரில் போட்டு முன்னாடி உள்ளத்தை புள்ளி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் மேட்ரிக்ஸில் மெத்தட் 2, அதில் வந்து 9 சம்மு பார்த்தோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லாட்டி மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துருந்தாலோ, இல்லாட்டி டைரெக்டாக நம்ம சப்ஜூரூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாலோ நான் சொன்ன மெத்தடில் படிக்கணும். அடுத்து இந்த மெத்தடில் 1 மட்டும் ஸ்கொயர் ரூட் கொடுத்து மிச்சல ஸ்கொயர் ரூட் கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த மெத்தட் பார்த்தோம், ஹோல் ஸ்கொயர் ரூட் கொடுத்தா இந்த மெத்தடு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை மெயினாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நம்பரை மாற்றணும், மேலே மட்டும்தான் மைனஸ் பண்ணோம், கீழே மைனஸ் பண்ணலை. அடுத்து டிசம்பரில் 0.0 கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், 2 0 இருந்துச்சுன்னா 100 மல்டிப்ளை பண்ணணும், 4 0 வந்துச்சுன்னா 10,000 மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 5 0 100,000 வந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர். இது இப்படியே நீங்கள் இதோட முடித்தா கூட போதும், அப்படி இல்லாட்டி இந்த 5 0 இருக்குன்னா கடைசி 2 போட்டு 3 உள்ளதுக்கு 0 போட்டு முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.